தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்லாம் வந்து அதுக்குரிய கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த பாராமெடிக்கலில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நர்சிங் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போது வந்து மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க டிப்ளமோ நர்சிங்க்கு. அந்த டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வொக்கேஷ்னல் குரூப்பு, சயின்ஸ் குரூப்பு, அது இல்லாமல் மீதி இருக்கிற எல்லா குரூப்புக்கும் வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட், அதாவது மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட்டாச்சு. வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 2, 3, 4 இந்த 2வது, 3வது, 4வது இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் டிப்ளமோ நர்சிங் 2020-21 செஷன் வொக்கேஷ்னல் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதேபோல் அதுக்கே வந்து அதர் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணில் நீங்கள் வந்து எந்த குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த குரூப்புக்குள்ள லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வொக்கேஷ்னல் குரூப் லிங்க்கை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணவுன்னா நமக்கு அந்த மெரிட் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. டிப்ளமோ இன் நர்சிங் 2020-21 செஷன் ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட் விஓசி அப்படின்னு சொல்லிட்டு நர்சிங் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வொக்கேஷ்னல் குரூப்பு தான் விஓசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரேங்க் 1, 2, 3, 4, 5 சொல்லி ரேங்க் வந்து வருது. வரிசையாக நமக்கு நிறைய பேஜ் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து சொல்ல முடியாது. பட் யார் யார் எவ்வளோ ரேங்க், எந்த ரேங்க்கில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு உங்கள் பேர் வந்து இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், ஏஆர் நம்பர் இருக்கும், உங்கள் பேர் இருக்குது, கம்யூனிட்டி இருக்குது, டோட்டல் மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்னன்றதையும் வந்து லாஸ்ட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது ஏஆர் நம்பர், அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறது. அந்த நம்பர் ரொம்ப முக்கியமானது, அதை வச்சுக்கோங்க. இந்த இது வந்து ஒரு கடல் மாதிரி நிறையா இருக்கிறதுனால இதில் உங்கள் பேர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பேரை போட்டு பார்க்காதீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பரை போயிட்டு கண்ட்ரோல் நீங்கள் வந்து சிஸ்டத்தில் பார்க்குறீங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்ச்சில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. நேரடியாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பரில் போய் நிற்கும், அதுக்கு நேராக உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிங்க. உங்கள் ரேங்க்கு உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருங்க, அடுத்தடுத்த அப்டேட் நமக்கு விரைவில் வரும். வந்த உடனே உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் எந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த குரூப்பில் போய்ட்டு தான் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும். வேறு குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் அதில் இருக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோவை தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். Thank you for watching.